ஃப்யூச்சர் உன் எதிர்காலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உன் எதிர்காலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய எதிர்காலம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும். நம்முடைய எதிர்காலம் எப்பொழுது நாம் மரித்தாலும் பரலோக ராஜ்யத்திற்கு போகிற ஒரு எதிர்காலமாக இருக்கணும். நம்முடைய எதிர்காலத்தில் இன்றைக்கு நம்ம பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கலும் வருகிற நாட்களில் நிலையான ஆசீர்வாதத்தை உடையவர்களாக இருக்கணும். நம்முடைய எதிர்காலம் கர்த்தருக்கு சாட்சி நிறைந்த ஒரு எதிர்காலமாக இருக்கணும். அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறாரு, தீமோத்தேயை பார்த்து நீ தேறுகிறது யாவருக்கும் தெரிந்திருக்கிறபடி. அப்போ நம்முடைய எதிர்காலம் நாம் தேற்றப்பட்டவர்களாகவும் தேவனுடைய வார்த்தையிலையும் அபிஷேகத்திலையும் தேறினவர்களாகவும் இருக்கிறத நம்முடைய குடும்பம் சமுதாயம் பார்க்கணும். ஆனால் பிசாசனுடைய வேலை என்னென்னா, உங்கள் வெளிச்சத்தை மங்கீறிய பண்ணணும், குடும்பத்தை உடைக்கணும், ஆசீர்வாதத்தை நஷ்டப்படுத்தணும், தரித்திரத்தை உள்ளே கொண்டு வரணும். இதெல்லாம் அவனுடைய வேலை. ஆனால் அவனுடைய தந்திரத்தை தேவன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உடைக்கும்படி விரும்புகிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மன்னிக்கிறவர். அதனால் நம்ம தைரியமாக தேவ சமூகத்துக்கு போகலாம். அனுக்கிறக காலத்தில் நம்ம போகலாம். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை தொட்டுத பாவம்னு சொல்லும் போது உடனே உணர்வடைந்து, அப்பா எனக்கு நீங்கள் இரக்கம் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துக்கு போகும்போது உடனடியாக தேவன் தம்முடைய இரக்கத்தினால் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். நெகேமியாவின் புஸ்தகத்தில் 9:17 என்ன சொல்லுகிறது? அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமல் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த சம்பவ வனாந்திரத்தில் நடக்குது. மறுபடியும் அடிமைத்தன வீடாகிய எகிப்துக்கு நாங்கள் போகிறோம். இனி நாங்கள் கானான் தேசத்துக்கு வரலை. எங்களால் அந்த கானானியர்கள் மீது யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது என்று சொல்லி பொய்யான தகவல்களை கேட்டு பொய்யான ஒரு தலைவனை ஏற்படுத்தி எகிப்துக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கடின கழுத்துள்ளவர்களாக முரட்டாட்டமுள்ள ஜனங்களாக போராடின பொழுது பார்க்க ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் கிருபை நிறைந்தவராய் மகா கிருபை நிறைந்தவராய் மனதுருக்கமுடையவராய் கடந்து வருகிறார். அந்த ஜனங்களை தள்ளலை, அந்த ஜனங்களை கைவிடலை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட பாருங்க, உணர்வுள்ள இருதயத்தோடு கூட விட்டு வந்த பாவ வாழ்க்கை, அந்த பாவ வாழ்க்கைக்குள்ளே விழும் பொழுது ஆண்டவரே இது பாவம் செஞ்சிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க, ஒருவேளை சிகரெட் பழக்கத்துக்கோ குடி பழக்கத்துக்கோ வேசித்தனத்துக்கோ படம் பார்ப்பதற்கோ பொய் சொல்லுவதற்கோ கோபப்படுவதற்கோ எரிச்சல் படுவதற்கோ தூஷிப்பதற்கோ இப்படிப்பட்ட பழைய பாவங்கள் அவ்வப்பொழுது உங்களுக்குள்ளே வந்து வந்து போகுதுன்னா இன்றைக்கு தேவ சமூகத்தில் அறிக்கையிடுங்க. ஒரு 3 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபிங்க. ஹல்லேலூயா. இதோடு கூட சேர்ந்து வாழலான்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. தேவ ஊழியர்களிடத்தில் பிரியமாய் நடந்து கொண்டு அவங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுத்துட்டு பின்னாடி அப்படியே தூஷண வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கலாம், சிகரெட் குடிச்சிக்கிட்டே இருக்கலாம், சாகிற நாட்களில் போய் ஏசப்பாட்டை மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லி அநேகர் இப்படி பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது தவறு, இது ஒரு கொடுமை. பிசாசு இன்றைக்கு ஒருவரையும் அப்படி வஞ்சித்து வைக்கக்கூடாது. தேவ சமூகத்துக்கு போயிடணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்போது உங்களை தள்ள மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். தள்ள மாட்டார் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும்னு நினைப்பார். ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறாரு. பாவியாக இருக்கிற உன்னை ரட்சித்து கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணும்படி விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. அப்படி தள்ள மாட்டார், கைவிட மாட்டார் என்று சொல்லும் பொழுது அடுத்து நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை வழக்கரத்தை பிடித்து தேவன் உங்களை நடத்தும்படி விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. நம்ம பெரிய சாதனையாளர்களாக சாதிக்கிறவர்களாக உலகம் போற்றுகிற பிள்ளைகளாக அப்படி உலகத்தில் உயர்த்தப்படணும்னு நினைக்க வேண்டாம். ஆனால் பாவத்தில் விழாமல் இருக்கணும். பாவத்தில் விழுந்துட்டு உலக மக்களுடைய கண்களுக்கு நீங்கள் எவ்வளவு உயர்வாக இருந்தாலும் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவே முடியாது. சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம வந்து நரகத்துக்கு போகக்கூடாது, பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அநேகர் சொல்லுகிறது போல் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது ஈஸி கிடையாது. இயேசுவின் நாமத்தை சொல்கிறதுனால, இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் சொல்கிறதுனால நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. உண்மையான மனம் திரும்புதல், தேவனுடைய வார்த்தையோடு கூட தொடர்பு வைத்து கொள்ளணும்.
வசனத்தின் மூலமாக இயேசுவோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்ளணும், இயேசு கிறிஸ்துவோடு கூட இணங்கி வாழணும், அவருடைய சுபாவங்கள் நமக்குள்ள வரணும். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, நாம் அவருடைய சாயலாலே சிருஷ்டிக்கப்பட்டோம். அப்போ அவருடைய சாயலை பிரதிபலிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருவாராக. அதை வாஞ்சிக்கணும். ஊழியம் செய்கிறவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒருவரையும் சொல்லி ஒரு நாளை நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தனித்துவ அழைப்பை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே நியாயம் தீர்க்கிற சிங்காசனத்துக்கு முன்பதாக போய் நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. அதனால் தேவனை பாருங்கள், உங்களை ரட்சித்த தேவனை பாருங்கள், தாய்மொழியில் உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையை வாசிங்க. ஊழியர்களோடு கூட உங்கள் வாழ்க்கையை ஒரு நாளும் கம்பேர் பண்ணாதீங்க. ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகலை, கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் சிலுவையில் சிந்தப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தின் மூலமாக தான் இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. சாட்சியற்ற ஊழியர்களை பார்த்து உங்களை ரட்சித்த கிறிஸ்துவின் இரத்தத்தை நீங்கள் உங்கள் காலின் கீழே போட்டு மிதிக்காதபடி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவாராக, பாதுகாத்து கொள்ளுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு வார்த்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், என்னோடு திருப்பி கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் பாருங்கள், 78:38 சொல்லுகிறது, அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். ஹல்லேலூயா. அக்கிரமத்தை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, பாவத்தை பாராத சுத்த கண்ணர் பாருங்க, கோபத்தை விலக்கிவிட்டார். இது சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. ஒருவேளை நான் தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பெருசாக ஒரு தண்டனை வரலையேன்னு யோசிக்கலாம். உங்கள் வீட்டில் போய் ரூமில் போய் நீங்கள் திறந்து பாருங்கள், தாயோ உங்கள் தகப்பனோ முழங்கால் படிக்கிட்டு கண்ணீர் செஞ்சு ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. வீட்டில் உங்கள் மனைவி ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. சபைக்கு போகிற போதகர் உங்கள் பெயரை எழுதி வைத்து ஜெபித்து கொண்டு இருப்பார். அதனால் ஒருவேளை ஆண்டவருடைய கோபம் உங்கள் வாழ்க்கையில் பற்றி எரியாமல் இருக்கலாம். மூன்று பேர் நமக்காக ஜெபிக்கிறார்கள். ஒன்று, பரலோகத்தில் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து. மற்றொன்று, சிலுவையில் சொந்தப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக, இந்த பூமியில் உங்களையும் என்னையும் பலப்படுத்தி நமக்கு துணை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்பட்டு அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார், வழக்காடுகிறவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பரிந்து பேசுகிற ஜபத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிலுவையில் சிந்தப்பட்ட விலையேற பெற்ற மாசற்ற பழுதற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறதா இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ள ஊற்றப்பட்டு நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இவர்கள் எல்லாரும் நமக்காக பரிந்து பேசும் பொழுது தேவன் தம்முடைய கோபத்தை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறார். ஆனால் அந்த கிருபை பொருந்தின நாட்களை ஒரு நாளை நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தருடைய ஜபத்தில் இன்றைக்கு உங்கள் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப நாள் அப்படி வண்டி ஓடாது. உங்களுடைய மனமாற்றம் ரொம்ப முக்கியம். தேவன் சமீபமாக இருக்கிறார். என் பாவத்தை தேவனால் மன்னிக்கவே முடியாது, நான் கொடிய பாவி என்று சொல்வீர்கள் என்றால் வேத வசனம் சொல்லுகிறது, உன் பாவம் தாம்பர சிவப்பாக இருந்தாலோ தேவன் அதை பனியைப் போல வெண்மையாக்குவதற்கு உண்மை உள்ளவர். ப்ரொவைடட் நான் பாவி என்று சொல்லி உணர்கிற ஒரு இருதயம், மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு ஆசை, தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் வைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விருப்பம். பாவம் செய்த உடனே ஆதாமும் ஏவாலும் தேவனுக்கு பயந்து போய் ஒளிந்து கொண்டது போல நீங்கள் ஒரு நாள் ஒளிந்து கொள்ளாதீங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்து தைரியமாய் நில்லுங்க. அவர் பாவத்தை மன்னிக்கிறவர். உண்மையான ஒரு இருதயத்தோடு கூட, மனம் திரும்புகிற ஒரு இருதயத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். இன்றைக்கு சகல சோர்வுகளையும் ஆவியானவர் மாற்றி உங்கள் ஒவ்வொருவரையும் பின்மாற்றத்திலிருந்து தூக்கி எடுத்து ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஏன் இந்த தீர்க்க தரிசனமான வசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார் என்றால் பின் நாட்களில் நீங்கள் ஒரு நாளும் மன கடினத்திற்குள்ளே போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. பாவ கட்டுகளுக்குள்ளே நீங்கள் கட்டப்பட்டு விடக்கூடாது. பாவமானது கட்டி வைக்கப்படக்கூடாது.
ஹலலூயா. பாம்பும் விரியன் பாம்பு குட்டிகளை உங்கள் குடும்பத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணும். இந்த விரியன் பாம்பின் குட்டிகள் பாருங்கள், உங்கள் ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று போடும். குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை கொன்று போடும். குடும்பத்தில் இருக்கிற ஐக்கியத்தை கொன்று போடும். குடும்பத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொன்று போடும். ஹலலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். பிரியமானவர்களே, அவரை நோக்கி பார்க்கிற ஜனம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. ஹலலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை ஒவ்வொருவருடைய கரத்தை பிடித்து தேவன் உங்களை நடத்துவாராக, ஆண்டவர் உங்களை உயர்த்துவாராக. ஹலலூயா. அடுத்து பாருங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் 99:8 சொல்லுகிறது, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஹலலூயா. இப்போ ரெண்டு இடத்துல இதாவது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார், நீங்கள் நல்லவங்க ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் கிருபை உள்ளவர், நீர் இரக்கம் உள்ளவர் என்று சொல்லிட்டு அப்படியே பாவத்தை பார்க்காதவராக இருக்க மாட்டார். கிரியைகளுக்குரிய சில தண்டனையை கர்த்தர் கொடுப்பார். அதான் அவர் சொல்கிறாரு, கிரியைகளின் நிமித்தம் நீர் அவர்களுக்கு சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு நீர் என்ன பண்ணுகிறீர், மன்னிக்கிற தேவனாக இருக்கிறீர். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் மிகுந்த இரக்கத்தினால நான் உன்னை மறுபடியும் சேர்த்து கொள்ளுகிற நல்ல தேவனாக இருக்கிறேன். ஹலலூயா. மிகுந்த இரக்கத்தினால கர்த்தர் மறுபடியும் என்ன பண்ணுகிறாரு, சேர்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அப்போ ஒருவேளை தண்டனையின் நாட்களில் நீங்கள் ஒரு நாள் உடைந்து போய்விடக்கூடாது. தடைகளை பார்த்து, தாமதங்களை பார்த்து, பலவீனங்களை பார்த்து சோர்ந்து போய்விடக்கூடாது. கர்த்தர் இந்த சூழ்நிலையை நமக்கு ஜெயமாய் மாற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் இந்த சூழ்நிலையை நமக்கு சாதகமாய் மாற்றுவார். கர்த்தருடைய ஆவியானவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவரை அண்டி கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவரை சேவிக்கிற ஜனம் ஒரு நாளும் ஒருபோதும் கெட்டு போகாது என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்த்த ஜனம் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு சில குடும்பங்களை பார்க்கும் பொழுது பிரச்சனைக்குள்ளே போன உடனே சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, இவங்க விதைச்சது தான் இருக்கிறாங்க, இவங்க போய் சொத்துக்கு தகராறு பண்ணாங்க, அதனால தான் இன்றைக்கு ஒன்று இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் பாருங்கள், அந்த தண்டனையின் நாட்களுக்கு பின்பதாக கர்த்தர் மறுபடியும் அந்த கூடாரத்தை ஆண்டவர் எடுப்பித்து கட்டுகிறவராக இருக்கிறார். மறுபடியும் இஸ்ரவேலின் வீட்டை ஆண்டவர் எடுப்பித்து கட்டினது போல, தாவீதனுடைய வீட்டை கர்த்தர் எடுப்பித்து கட்டினது போல, மறுபடியும் ஆடல் பாடல் சந்தோஷம் உண்டானது போல, கர்த்தருஞ்சிக்கு அநேகருடைய கூடாரங்களை மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிறவராய் இருக்கிறார். தடைகள், சின்ன சின்ன தண்டனைகள் வரும்பொழுது சோர்ந்து போய் பின்மாற்றத்துக்குள்ள போயிடாதீங்க. ஹல்லேலூயா. இதை மறுபடியும் பரிசுத்தாவியானவர் எடுப்பித்து கட்டுவாரு, நீதியை சரி கட்டுவாரு. சரி கட்டின பின்பதாக தேவன் உங்களை அரவணைக்கிறவராய் மாறுகிறார். தேவன் உங்களுக்கு அடைக்கலமானவராய் மாறுகிறார். பாவத்தில் விழுந்தவர்கள் இன்றைக்கு நீதியை நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வியாபாரத்தில் நஷ்டத்தில், கொடிய நஷ்டத்தில், தரித்திரத்தில், கடைசியில் வீட்டை கூட இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போனவர்களை கூட கர்த்தர் இன்றைக்கு உயிர்ப்பித்திருக்கிறாரு. மறுபடியும் சீரும் சிறப்புமாய் தேவனுடைய நாம மகிமைக்கென்று தேவன் அவர்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறாரு. அதனால் ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு இழந்தது போல இருக்கலாம், ஆனால் மறுபடியும் கர்த்தரவைகளை உங்களுக்கு கொடுத்து தேவன் மறுபடியும் உங்களை உங்களுடைய ஸ்தானத்தில் நிலை நிற்க பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஜெபிப்போமா. கலன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மன்னிக்கிறவர். மன்னிக்கிற தேவனுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து அப்பா உம்முடைய கால்களை கட்டி அணைத்து காயப்பட்ட கரத்தை நாங்கள் முத்தம் செய்கிற நேரம் எல்லாம் ஆண்டவரே, உடைய கோபத்தை விலக்கி போடுகிறவர், தண்டனையின் நாட்களை குறைக்கிறவர், தடைகளை மாற்றி போடுகிறவர், இழந்து போன எல்லா அபிஷேகத்தையும் மறுபடியும் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்து இவர்களுடைய வருங்காலத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர். பிசாசுக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்று சொல்லி மிகுந்த கோபத்தோடு கூட ஆண்டவரே அவன் அலைந்து திரிந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இறங்கி வந்து தம்முடைய ஜனத்துக்கு நீர் கொடுக்கிற மீட்புக்காக ஸ்தோத்திரம், பலனுக்காக ஸ்தோத்திரம், வல்லமைக்காக ஸ்தோத்திரம், வளர்ச்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபை மாத்திரம் உடைய பிள்ளைகளை தாங்கட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து உன் எதிர்காலம் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் தேவன் நம்மோடு பேசுவாராக.
God bless you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேய்ப்பனை போல உங்கள் எல்லைகளுக்குள்ள வந்து தன்னுடைய மந்தையை கொண்டு போய் நல்ல மேய்ச்சலுக்கு கொண்டு போய் நல்ல ஒரு உணவை கொடுத்து அந்த ஆடுகளின் சரீரத்தை எப்படி புஷ்டியாக்குவாரோ, அந்த ஆடுகளுடைய நலனில் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருப்பாரோ, அதே போல் அந்த மாதத்தில் பாருங்க ஆண்டவர் உச்சிதமான நன்மைகளை கொடுத்து உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை காப்பாற்றுவாராக.